தேங்க்யூ ஜீசஸ் ஹலோ எவ்ரிவான் உங்கள் எல்லாரையும் யூத் அண்ட் மேரேஜ் வாலிபரும் திருமண வாழ்வோம் என்ற பாடத்தில் உங்களை சந்திப்பதில் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன் உங்களை எல்லாரையும் இயேசுவின் நாமத்தில் வரவேற்கிறேன் என்னுடைய குடும்பத்தின் சார்பாக என் கூட இருக்கிற சேர்ச் பீப்புள் சபை மக்கள் சார்பாக மற்றும் பாஸ்டர்கள் சார்பாக உங்களை எல்லாரையும் நாங்கள் வாழ்த்துறோம் நல்ல ஒரு தீர்மானம் எடுத்திருக்கீங்க இந்த பாடத்தை படிக்கிறதுக்கு இந்த பாடத்தை படித்து முடிக்கிற வரைக்கும் உங்களுக்கு சில தடைகள் வரக்கூடும் ஏன்னா பிசாஸ் குடும்பத்துக்கு விரோதியாக இருக்கிறான் திருமண வாழ்வுக்கு குடும்பத்துக்கு பெரிய விரோதியே பிசாசானவனாக இருக்கிறான் அவன் பல விதங்களில் திருமண வாழ்க்கை குறித்து நீங்கள் படிக்க வேண்டிய அவசியம் இல்லை என்று நிறைய பேர்கிட்ட சொல்லி வச்சிருக்கிறான் நிறைய பேர் அதை படிக்கவும் மாட்டார்கள் இப்போ கூட நீங்கள் என்னன்னு போய் பார்ப்போம் அப்படின்னு சில பேர் வந்திருப்பீங்க ஆனால் பார்ப்போன்னு வராமல் இதில் உண்மையாகவே தேவனை அறிகிற அறிவு மூலமாக பரிசுத்த ஆவியானவருடைய அபிஷேகத்தின் மூலமாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால நீங்கள் அவர்கிட்டேருந்து நல்ல காரியங்களை கற்றுக்கொள்ளணும்னு நான் விரும்புகிறேன் வேதத்தின் அடிப்படையிலையும் நிறைய அனுபவத்தின் அடிப்படையிலும் சில உண்மையான காரியங்களை நல்ல காரியங்களை ஆண்டவர் நம்மளோட பேச போகிறார் இன்றைக்கு நாம் ஒரு முக்கியமான பாடத்தை நம்ம படிக்க போகிறோம் அதற்கு முன்பதாக என்னை பற்றி உங்களுக்கு கொஞ்சம் அறிமுகப்படுத்திடுறேன் என் பேர் வந்து டேவிட் பால் ராஜ்குமார் டேவிட் பால் அலையாஸ் ராஜ்குமார் ராஜ்குமார்னு கூப்பிடுவாங்க டேவிட் பால்னு கூப்பிடலாம் ஓகே நான் திருமணமாகி எனக்கு ஐந்து பிள்ளைகள் இருக்கிறார்கள் ஐந்து பிள்ளைகள் இருக்கிறார்கள் எனக்கு ஐந்து பிள்ளைகள் மட்டும் இல்லை ரெண்டு பிள்ளைங்க திருமணம் பண்ணி ரெண்டு பேர பிள்ளைகள் இருக்கிறாங்க ஸோ எனக்கு என் மனைவிக்கு ஒரே வயது எங்கள் இருவரும் ஐம்பத்தி ஏழு வயதாகிறது நானும் என்னோட மனைவியும் திருமணம் பண்ணி சுமார் முப்பத்தி மூணு வருஷத்துக்கு மேலே ஆகிறது நாங்கள் திருமணம் பண்ணி கர்த்தராக இயேசுவின் நாமத்தில் உங்களை எல்லாரையும் இந்த பாடத்துக்கு நாங்கள் வரவேற்கிறோம் நான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தஞ்சில் ரசிக்கப்பட்டேன் எண்பத்தி எட்டில் முழு நேர ஊழியத்துக்கு வந்தேன் சுமார் முப்பத்தி நாலு வருஷம் முப்பத்தி நாலு வருஷம் நான் முழு நேர ஊழியம் செய்து வருகிறேன் ரெண்டு சபைக்கு நேரடியாக பாஸ்டராக இருக்கிறேன் ரெண்டு சபைக்கு நான் நேரடியாக பாஸ்டராக இருக்கிறேன் இல்லாமல் ஒரு சில பாஸ்டர்களுக்கும் ஒரு சில சபைகளுக்கும் நான் ஒரு கண்காணியாளராக இருக்கிறேன் ஓவசியராக இருக்கிற அவங்களுக்கு ஆலோசனை கொடுக்குற அவர்களுக்கு நான் ஒரு கண்காணிப்பாளராக ஓவசியராக அந்த ஊழியங்களுக்கு இருந்து வருகிறேன் அதோடு கூட பாஸ்டர்களுக்கு பயிற்றுவிக்கிற ஸ்கூல் ஒன்று நடத்துகிறேன் ஸ்கூல் ஆஃப் டிரான்ஸ்ஃபார்மேஷன் சொல்லி பாஸ்டர்களை மலேசியாவுக்கு கொண்டு வந்து அவர்களை பலப்படுத்தி அவர்களை மறுபடி புதுப்பித்து அனுப்புகிறோம் அடிக்கடி இருபத்தொரு நாள் இருபத்தோரு நாள் அவங்கள கொண்டு வந்து இங்கே படித்து கொடுப்போம் அவர்களை பலப்படுத்துவோம் அதே நேரத்தில் இப்படி ஆன்லைன் மூலமாக லைஃப் டிரான்ஸ்ஃபார்மேஷன் ஸ்கூல் ஜீவிய மறுரூப பள்ளி என்று சொல்லி இந்த ஆன்லைன் மூலமாக யூடியூப் வழியாக உங்களுக்கு சில பாடங்களை சொல்லிக் கொடுத்துட்டு வருகிறேன் கடந்த மூணு வருஷமாக ஆன்லைனில் சில பாடங்களை சொல்லிக் கொடுத்துட்டு வருகிறேன் இன்றைக்கு நீங்கள் இந்த புது பாடத்தை தொடங்குகிறீர்கள் இந்த பாடத்துடைய பெயர் தலைப்பு அல்லது காசுடைய சப்ஜெக்ட் என்னவென்றால் யூத்ஸ் அண்ட் மேரேஜ் வாலிபர்கள் திருமணத்தை பற்றிதான ஒரு அறிவு பெற்றுக்கொண்டு திருமணம் பண்ண வேண்டும் திருமணம் பண்ணினவர்களும் திருமணத்தை குறித்துதான ஒரு நல்ல ஞானத்தை அறிவை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்ற நோக்கத்தோடு இந்த பாடத்தை இன்றைக்கு நாம் ஆரம்பிக்கிறோம் வேதாகமத்தில் மத்தேயு பத்தொம்போதாவது அதிகாரத்தில் ஒரு சில வசனங்களை வாசிச்சுட்டு நாம் இன்னைக்குள்ள தலைப்பை நான் அறிமுகப்படுத்த விரும்புகிறேன் மத்தேயு பத்தொம்போதாவது அதிகாரம் நாலாவது வசனம் வர்ஸ் ஃபோர் மெத்யூ சாப்டர் நைன்டீன் ரீடிங் ஃப்ரம் வர்ஸ் ஃபோர் டூ சிக்ஸ் நாலுலேருந்து ஆறு வரைக்கும் இயேசு தன் வாயை திறந்து திருமணத்தை பற்றி சொன்ன ரொம்ப முக்கியமான வார்த்தையாகும் அதை வாசிக்கிறேன் அவர்களுக்கு அவர் பிரதியுத்திரமாக ஆதியிலே மனுஷனை உண்டாக்கினவர் அவர்களை ஆணும் பெண்ணுமாகவே உண்டாக்கினார் ஆதியிலே மனுஷனை உண்டாக்கினவர் அவர்களை ஆணும் பெண்ணுமாகவே உண்டாக்கினாராம் அவளை நல்லா இருக்கும் அார்த்த இது நிமித்தம் புருஷனானவன் தன் தகப்பனையும் தன் தாயையும் விட்டு தன் மனைவியோடு இசைந்திருப்பான் அவர்கள் இருவரும் ஒரே மாம்சமாயிருப்பார்கள் வா எவ்வளோ ஒரு அற்புதமான ஒரு ரகசியத்தை ஆண்டவர் சொல்கிறார் அவர்கள் இனிமேல் இருவராயிராமல் ஒரே இருப்பார்கள் என்று அவர்கள் அவர் சொன்னதையும் நீங்கள் வாசிக்கவில்லையா உங்களுக்கு ஒரு நாலேஜ் திருமணத்தை பற்றி இல்லையா பைபிள் பிரகாரம் அப்படின்னு ஒரு கேள்வி கேட்குறார் இன்னைக்கு ஏன் திருமணங்கள் நிறைய பிசகுது என்றால் தேவனுடைய திட்டத்தையும் திருமணத்தை குறித்து தேவனுடைய திட்டத்தையும் தேவனுடைய விதிமுறைகளையும் நாம் கை கொள்றது இல்லை எல்லாரும் சொந்த புத்தியில தானே போறோம் சொந்த தானே திருமணத்தை வாழ்க்கையை நடத்துகிறோம் குடும்ப ஆனால் ஆண்டவர் ஆதியிலே உள்ள முக்கியமான ஒரு விஷயத்தை கொண்டு வந்து திருமணத்துக்கான சில பிரின்சிபல்ஸை இங்கே வைக்கிறார் சில விதிமுறைகளை வைக்கிறார் ஆறாவது வசனம் இப்படி இருக்கிறபடினால் இவர்கள் இனிமேல் இருவராயிராமல் ஒரே இருக்கிறார்கள் ஒரே இருக்கிறார்கள் ஆகையால் தேவன் இணைத்ததை மனிதன் பிரிக்காது இருக்க கடவன் தேவன் இணைத்ததை மனிதன் பிரிக்காதிருக்க இருக்க கடவன் பிதாவை இந்த நாளில் நாங்கள் தொடங்கவிருக்கிற இந்த பாடத்துக்காக உங்களுக்கு நன்றி சொல்லுகிறோம் இது உம்மாலே உண்டானது என்று நான் விசுவாசிக்கிறேன் இதை இயேசுவின் நாமத்தில் ஒப்பு கொடுத்து இந்த பாடம் முடிகிற வரைக்கும் நீங்களே எங்களுக்கு போதிக்க வேண்டுமென்று உம்முடைய பரிசுத்த ஆவியானவர் மூலமாக நீர் எங்களுக்கு கற்றுக் கொடுக்க வேண்டும் என்று நாங்கள் ஜபிக்கிறோம் அப்பா ஒருவன் பிதாவின் அருளை பெறாவிட்டால் ஒருவன் பிதாவினிடத்தில் பெற்றுக்கொள்ளாவிட்டால் அவனுக்கு பெற்றுக்கொள்ள முடியாது என்று வேதம் சொல்கிறது அப்பா ஆகவே நாங்கள் பிதா கிட்டே இருந்து உம்மிடத்திலிருந்து பெற்றுக்கொள்ளணும்னு நாங்கள் வந்திருக்கிறோம் இயேசு கிறிஸ்துவின் மூலமாக பிதாவை நீர் எங்களுக்கு என்ன சொல்ல இருக்கிறோம் அதை எங்களுக்கு சொல்லி எங்க வாழ்க்கையை சுகப்படுத்தி எங்களோட எதிர்காலத்தை ஆசீர்வதித்து தலைமுறை தலைமுறைக்காய் நிற்க போகிற திருமண வாழ்க்கையை நீங்கள் மறுபடியும் சீரமைக்க வேண்டும் என ஜபிக்கிறோம் இயேசுவின் நாமத்தில் ஜபிக்கிறேன் நல்ல பிதாவை ஆமேன் ஆமேன் சுமார் இருபது காரியங்களை இன்றைக்கு உங்களோடு சொல்ல போகிறேன் எவ்வளவு விலைக்கு சொல்ல முடியும்னு தெரியாது பட் நான் சீக்கிரமாக சொல்லுகிறேன் மேரேஜ் மித்ஸ் அப்படின்ற தலைப்பில் உங்களோட பேச போறேன் மேரேஜ் மித்ஸ் திருமண கட்டுக்கதைகள் திருமண கட்டுக்கதைகளா அப்படின்னா என்னன்னு கேட்குறீங்களா திருமணத்தை குறித்து நாம் நம்பி இருந்த பொய்யான காரியங்கள் ரொம்ப பேர் திருமணத்தை குறித்து சின்ன வயசுலயே தவறான காரியங்களை நம்பிக்கிட்டே வராங்க பிறகு கல்யாணம் பண்ணிடுறாங்க கல்யாணம் பண்ண பிறகு அவங்களுக்கு ஒரு பெரிய அதிர்ச்சி காத்துக்கிட்டு இருக்கு நான் இப்படி நினைச்சேன்னே ஏன் இப்படியாச்சு அப்படின்னு ரொம்ப பேர் நினைக்கிறது உண்டு திருமணத்தை குறித்ததான நாம் நம்ப கூடாத சில பொய்கள் இருக்குது அது என்னென்னு நான் சீக்கிரமாக சொல்கிறேன் நீங்கள் எல்லாரும் எடுத்துக்கொள்ளுங்கள் நோட்ஸ் எழுதுகிறவங்க எழுதி கொள்ளலாம் நோட்ஸ் ரொம்ப அவசியம் இதை நீங்கள் நாலு பேருக்கு டீச் பண்ணலாம் சொல்லி கொடுக்கலாம் உங்கள் சேச்சில் உள்ளவங்களுக்கு சொல்லிக் கொடுக்கலாம் நீங்கள் சின்ன பிள்ளையாக இருந்தாலும் சரி வாலிப பிள்ளையாக இருந்தாலும் சரி இப்படி இந்த படிக்கிற பாடங்களை கலைய மண்ணுங்களுக்கு கூட நீங்கள் சொல்லிக் கொடுக்கலாம் நான் இப்படி படித்தேன் அப்படி சொல்லலாம் ஆகவே உங்களுக்கு தேவ ஞானம் அருளப்படட்டும் தேவனுடைய வெளிப்பாடு அருளப்படட்டும் இந்த காரியங்களை நாம் கேட்டு அதை நாம் கடைப்பிடிச்சி நம்முடைய குடும்பங்களுக்கு நீங்கள் படிக்கிற இந்த காரியம் என்ன ஒரு ஆச்சரியன்னா நீங்கள் அமைக்க போகிற வாழ்க்கைக்கு மட்டுமல்ல அல்லது இப்போ ஒரு குடும்ப வாழ்க்கை வாழ்கிறீங்கல்ல ஒரு சில பேர் அதுக்கு பிரயோஜனம் மட்டுமல்ல உங்களோட எதிர்காலத்தில் உங்களோட பிள்ளைகளுடைய பிள்ளைகளுடைய எதிர்காலத்துக்கு இந்த பாடம் உங்களுக்கு பெரிய உதவியாக இருக்க போகுது நீங்கள் வயசாகவே உங்கள் பேர பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுப்பீங்க உங்கள் பேர பிள்ளைங்க அவங்க பிள்ளைங்களுக்கு சொல்லிக் கொடுப்பாங்க அதனால இது ரொம்ப முக்கியமானதுங்க நீங்க ரொம்ப பாக்கியவான் உங்களை வாழ்த்து நீங்கள் இந்த பாடத்துல என்ரோல் பண்ணதுக்கு யாராவது இன்னும் இந்த பாடத்துல என்ரோல் பண்ணாமல் இருந்தாங்கன்னா பதிவு செய்யாமல் இருந்தாங்கன்னா தயவுசெய்து போய் என்கரேஜ் பண்ணுங்க என்கரேஜ் பண்ணுங்க பதிவு பண்ண சொல்லுங்க இது ரொம்ப முக்கியமான வாழ்க்கை கல்வி இன்னைக்கு உள்ள தலைப்பு மேரேஜ் மித்ஸ் திருமணத்தை குறித்து நாம் நம்பின சில பொய்கள் கட்டுக்கதைகள் ஒன்றாவது திருமண வாழ்வு எனக்கு சந்தோஷத்தை கொடுக்கும் என்று நீங்கள் நம்பியிருந்தீர்கள் என்றால் அது ஒரு தவறான நம்பிக்கை ஆகும் என்ன பாசர் எப்படி சொல்றீங்க திருமண வாழ்க்கை எனக்கு சந்தோஷத்தை கொடுக்கும் திருமணம் பண்ணா நான் சந்தோஷம் ஆயிடுவேன் அப்படின்னு நான் நம்புறது தவறு ஆமா தவறு நம்முடைய சந்தோஷம் வந்து திருமண வாழ்க்கையில் இல்லை கர்த்தருக்குள் இருக்கு அத்தி மரம் துளிர் விடாமல் போனாலும் திராட்சை செடியில பலனற்று போனாலும் நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாக இருப்பேன் நம்முடைய சந்தோஷம் அவர் ஜாய் நாட் டிபெண்ட் ஆன் அதர்ஸ் நம்முடைய சந்தோஷம் மற்றவங்களால வர்றதில்லைங்க வர்றது ஸோ அநேக பேர் நினைக்கிறாங்க எனக்கு பணம் கிடைச்சா நான் சந்தோஷமா இருவேன் எனக்கு இது கிடைச்சிட்டா எனக்கு ஒரு நல்ல கிடைச்சிட்டா சந்தோஷமா இருவேன் அல்லது எனக்கு ஒரு நல்ல மனைவி கிடைச்சிட்டா சந்தோஷமா இருவேன் நல்ல ஒரு மாப்பிள்ள கிடைச்சா சந்தோஷமாயிருவேன் திருமணத்திற்கு இல்லாதனால தான் நான் இவ்வளோ மிசரபிளா இருக்கேன் திருமணம் மட்டும் நடந்துருச்சுன்னா நான் நல்லாயிருவேன் ஒரு தவறான நம்பிக்கை சில பேர் இப்படி கூட நம்புறாங்க திருமணம் பண்ணா என் வாழ்க்கையே போயிரும் வாழ்க்கையே நாசமா போயிரும் வீணாக போயிடும் நான் திருமணம் பண்ணால் கஷ்டந்தான் பாட போகிறேன் இது ரெண்டுமே தவறான நம்பிக்கை திருமணம் பண்ணால் தான் நான் சந்தோஷமாக இருக்க போகிறேன் திருமணம் அப்படிங்கிறது தவறான நம்பிக்கை திருமணம் பண்ணால் நான் போக போகிறேன் வீணாக போயிடும் என் வாழ்க்கையை அப்படின்னு சில பேர் பயந்துட்டு திருமணம் பண்ணாமல் இருக்கிறாங்க அதுவும் தவறு ஸோ திருமணத்தை குறித்ததான முதல் தவறான நம்பிக்கை அல்லது தவறான எண்ணம் இது இரண்டாவது திருமணம் பண்ணிட்டா என் எல்லாம் தீர்ந்துடும் ஆல் மை ப்ராப்ளம் வில் பி சால்வ்ட் ஆஃப்டர் மை மேரேஜ் திருமணம் பண்ணால் சரியாயிருங்க திருமணம் பண்ணால் சரியாயிரும் என் பிரச்சனை தீந்துரும் அப்படின்னு நினைக்கிறது தவறான ஒரு காரியமாகும் திருமணம் பண்ணினால் எல்லா பிரச்சனையும் தீரப்போறது இல்லை ஸோ நீங்கள் அப்படி ஒரு நம்பிக்கை இருப்பீங்கன்னா அதை மாத்திக்கங்க கர்த்தர் உங்களுடைய நம்பிக்கையாக இருந்து ஆண்டவருடைய வார்த்தை பிரகாரம் நீங்கள் நடந்து ஆண்டவருடைய ஆவியினால் அவர் சொல்லிக் கொடுக்குற விதி விஷயங்களை செய்து ஞானத்தில் நாம் நடந்தோம் என்றால் எல்லா பிரச்சனைகளும் தீர வாய்ப்புகள் உண்டு விசுவாசித்தால் மகிமையை நீங்கள் பார்ப்பீங்க ஆனால் திருமணம் பண்ணிட்டால் என் பிரச்சனை தீர்ந்துடும் நீங்கள் பாருங்களேன் நான் கல்யாணம் பண்ணோன்னே என் ப்ராப்ளம்லாம் சால்வ் நோ நோ சம்டைம்ஸ் உங்கள் ப்ராப்ளம் அதிகமாக திருமணம் பண்ணிட்டா அதிகமாக சான்ஸ் இருக்குது செய்து அப்படி ஒரு பொய்யை நம்பிடாதீங்க மூன்றாவது திருமணம் பண்ண பிறகு அல்லது திருமணம் பண்ண பிறகு நீங்கள் ரொம்ப பெரிய திருமணம் பண்ணவங்க கூட இதை பார்த்துட்டு இருக்கீங்க உங்களுக்கு இருக்கிற தவறான நம்பிக்கையை நீங்கள் முறிக்க வேண்டும் என்று சொல்லி நான் உங்களை கேட்டுக்கொள்கிறேன் திருமணம் பண்ணிட்டா யாருமே எங்கள் வாழ்க்கையில் இன்டர்ஃபியர் பண்ணக்கூடாது எங்களுக்கு ஆலோசனை சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னு நினைக்கிறது மிகப்பெரிய தவறு கடைசியாக எங்கள் பிரச்சனைகள் முத்தி போன பிறகு அல்லது எங்கள் பிரச்சனைகள்லாம் எங்களால் தீர்த்து கொள்ள முடியலன்னா நாங்கள் மற்றவங்ககிட்ட போகலாம் அப்படின்னு நினைக்கிறது தவறு அதாவது திருமணம் பண்ணிட்ட பிறகு ரொம்ப பேர் நினைக்கிறாங்க அவங்க ஹஸ்பண்டே அப்படி தான் சொல்லுவாங்க நம்மளே பிரச்சனை தீர்த்துக்குவோம் யார்கிட்டையும் போக வேண்டாம் யார்கிட்டையும் ஆலோசனையும் தேவையில்லை அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் உள்ளுக்கு அவங்க புகஞ்சிக்கிட்டே சண்டை போட்டுக்கிட்டே கிடப்பாங்க ஒரு பாஸ்தர் உங்களை திருமணம் பண்ணி வைக்கிறாரு அது எதுக்குங்க திருமணம் பண்ணி வைக்கிறாரு நீங்களே திருமணம் பண்ணிக்க வேண்டியது தானே ஏன் ஒரு பாஸ்தர்கிட்ட போய் நின்று திருமணம் பண்ணிக்கிறீங்க ஒரு பாஸ்டர் ஒரு பாஸ்டர் மனைவிக்கிட்ட ஏன் கவுன்சிலிங் போனீங்க ஏன் ஒரு சேர்ச்சி உங்களை திருமணம் பண்ண கூப்பிட்டீங்க ஏன் நாலு பேர் சமுதாயத்தில் பெரியவங்களை அழைச்சிங்க திருமணம் பண்ண சும்மா வந்து உங்களோட திருமணத்தை பார்த்துட்டு போறதுக்கா இல்லைங்க பைபிள் எழுதியிருக்கு ஆலோசனைக்காரர்கள் அநேகரால் நாம் நம்மளுடைய காரியங்கள் நிலைவரப்படுமா ஆலோசனைக்காரர் அநேகரால் நம்மளுடைய காரியங்கள் உறுதிப்படும் ஆலோசனை இல்லாத இடத்துல ஜனங்கள் விழுந்து போவார்கள் நான் கல்யாணம் பண்ணி வைக்கிற எல்லா கப்பல்ஸு சொல்கிற ஒரு விஷயம் அதுதான் நாங்கள் வந்து கல்யாணம் பண்ணி வைக்கிறதுக்கு வரலங்க இப்போ நடுவில் நின்று உங்களுக்கு நடுவில் நின்று கல்யாணம் பண்ணி வைக்கிறோமே அப்படி ஒரு மேரேஜோடைய கவனம் செஞ்சு வைக்க வரல வாழ்க்கையில் உங்கள் வாழ்க்கையில் எதுணுன்னா ஒரு பாஸ்டராகிய நானோ என்னோடய மனைவியோ அல்லது சேர்ச்சில் ஒரு சில பேர் கவுன்சிலரை நம்ம நியமிக்கணும் பாஸ்டா இருக்கிற நீங்க சர்ச்சில் சில ஒரு கப்பல்ஸை ரெண்டு கப்பல்ஸை நியமித்து வச்சுக்கணும் அவங்க ஓரளவு மத்தவங்களுக்கு கவுன்சிலிங் கொடுக்கறவங்களா இருக்கணும் கவுன்சிலருக்கு படிச்சவங்களாவும் இருந்தால் நல்லது இன்னைக்கு குடும்ப வாழ்க்கை குறித்து சேர்ச்சில் எந்த ஒரு கவுன்சிலரும் இல்லை கணவன் மனைவி சம்பந்தப்பட்ட மீட்டிங் சேர்ச்சில் நடத்துகிறதே இல்லை நிறைய சேர்ச்சில் கணவன் மனைவிக்கான கூட்டமே இல்லை ஜப கூட்டம் இருக்கு பெண்கள் கூட்டம் இருக்கு சிறுவர் கூட்டம் இருக்கு எல்லா கூட்டம் இருக்கு கணவன் மனைவி கூட்டம் மட்டும் இல்லை உங்களுக்கு ஆலோசனை சொல்லுகிறேன் கேளுங்க திருமணம் பண்ண உடனே அல்ல திருமணம் பண்ணுறதுக்கு முன்னக்கே நீங்கள் ஆலோசகர்களை வைத்து கொள்ள வேண்டும் ஆலோசனை கேட்க வேண்டும் ஆலோசனை கேட்க வேண்டும் எல்லாம் சின்ன சின்ன விஷயத்துக்கும் போகணும்னு சொல் தெரியல் நான் சொல்ல கிடையாது உங்களுக்கு அடுத்த ஞானத்தை கொடுப்பாரு ஆனால் ஆலோசனை அவசியம் இன்னொன்று ஒரு ஆள்கிட்ட போய் ஆலோசனை கேட்கறதுனால நம்ம ஒரு கண கணவரை அவமானப்படுத்திட்டோம் மனைவியை அவமானப்படுத்திட்டோம் இல்லை கணவரையும் மனைவியையும் அந்த குடும்பத்தையும் கனப்படுத்துகிறீர்கள் கனப்படுத்துறதுனால தான் நீங்கள் ஆலோசனை கேட்குறீங்க கனப்படுத்துறதுனால் நீங்கள் ஆலோசனை கேட்டிருக்க மாட்டீங்க இப்படி ஒரு கணவனும் ஒரு மனைவியும் டிசைட் பண்ணணும் லைஃப் லாங் அல்லது நம்ம நம்ம லைஃப்பில் இவங்களை ஆலோசனைக்கு நம்ம வச்சுக்குவோம் ஆலோசனைலாம் ஆளுங்களாம் வச்சுக்கொள்ளாமல் திருமணம் பண்ணாதீங்க ஸோ ஆலோசனை அவசியம் இல்லைன்னு சொல்லிட்டு போனவங்க தான் கடைசியில் போயிட்டு கோர்ட்டில் போய் நிற்கிறானுங்க டிவோர்ஸுக்கு நிற்கிறாங்க இல்லை கடைசியில் பிரச்சனை முத்தி போன பிறகு ஆலோசனைக்கு போகிறாங்க அது தீர்க்க முடியாமல் போச்சு ஏன்னா அதுக்கு அடியில் நிறைய பிரச்சனைகள் உள்ளுக்கு புகைந்து புகைந்து ஆயிடுச்சுன்னு சொல்லுவானுங்கள ரணகலமாக நம்பர் ஃபோர் நாலாவது மித் டிஃப்ரென்சஸ் வில் ரூயின் மை மேரேஜ் டிஃப்ரென்சஸ் வில் ரூயின் மை மேரேஜ் அல்லது எங்களுக்குள்ளே இருக்கிற வித்தியாசங்கள் வந்து என் குடும்பத்தை அழிச்சிரும் அப்படின்னு நினைக்கிறது பெரிய தப்பு நான் நினைக்கிற மாதிரியே தான் அவர் நினைக்கணும் நான் போகிற இடத்துக்கு மட்டும்தான் அவர் போக விரும்பணும் நான் இருக்கிற மாதிரி தான் அவர் வீட்டை க்ளீன் பண்ணி வச்சுக்கணும் என்ன மாதிரி தான் அவர் பணத்தை சேர்க்கணும் என்ன மாதிரியே தான் அவங்க இருக்கணும் அப்படின்னு உங்கள் ஸ்பவுஸ் உங்கள் மனைவியையோ உங்கள் கணவரையோ நீங்கள் எதிர்பார்த்திங்கன்னா நோ அப்படி இருந்தால் தான் நல்லதுன்னு நினச்சிங்கன்னா கஷ்டம் டிஃப்ரென்சஸ் வந்து உங்கள் குடும்பத்தை அழிச்சிரும் நான் இப்படி நினைக்கிறேன் அவங்க வேறு மாதிரி நினச்சிட்டாங்க நான் இப்படி யோசிக்கிறேன் அவர் வேறு மாதிரி யோசித்தார் அந்த டிஃப்ரென்சஸ் வந்து அந்த வித்தியாசங்கள் வந்து வேறு விதமாக இருக்கிறாங்கல்ல எதிர்த்துருவமாக இருக்கிறாங்கன்னு நான் நினச்ச மாதிரி இல்லை அந்த எதிர்த்துருவம் குடும்பத்தை அழிச்சிரும் நினைக்காதீங்க அந்த எதிர்த்துருவத்திலையும் ஒத்துப்போகக்கூடிய ஒரு நிலைக்கு நீங்கள் வரணும் இப்படி அதுதான் மேரேஜ் அதுதான் திருமணம் அதுதான் இந்த திருமணத்துடைய மிக முக்கியமான யூனிக்னஸ் விசேஷமானது வினோதமானதாகும் ஸோ டிஃப்ரென்சஸ் வித்தியாசமாக இருக்கிறதுனால அது வந்து ஒத்து போகாது அப்படின்னு நினைக்கக்கூடாது டிஃப்ரென்சஸ் குடும்பத்தை அழிச்சிரும் அப்படின்னு நினைக்காதீங்க ஓகே டிஃப்ரென்சஸ்ஸு டிஃப்ரென்சஸை விட்டு கொடுத்து விடு டிஃப்ரென்சஸை ஏற்றுக்கொண்டு கம்பேட்டபிளாக மாறுறது தான் கம்பேட்டிபிளாக மாறுறது தான் திருமண வாழ்க்கை ஒத்து போகிறது தான் திருமண வாழ்க்கை ஓகே நம்பர் ஃபைவ் ஐந்தாவது மிட்ஸ் சின்ன வயசுலேருந்து நான் திருமணத்தை குறித்து குடும்பத்தை குறித்து என்னென்ன பார்த்தேனோ என்னென்ன கேட்டனோ அதெல்லாம் உண்மை அதெல்லாம் சரி என்று நினைக்கிறது தவறான ஒரு காரியம் இன்னும் வயசுலேருந்தீங்க என்னத்தை பார்த்தீங்க உங்கள் அப்பா அம்மாவை பார்த்துருப்பீங்க உங்கள் அப்பா அம்மா என்ன மாதிரி வாழ்ந்தாங்களோ அதுதானா திருமண வாழ்க்கையா அப்படின்னு நினச்சிருப்பீங்க ஒரு சில பேருடைய அப்பா அம்மா மாட்கள் ரொம்ப மோசமான வாழ்க்கை வாழ்ந்திருக்குறாங்க சில பேருடைய மேரேஜ் புரோக்கன் ஆயிடுச்சு அவங்க கல்யாணம் பண்ணி பிரிஞ்சு போய் இன்னொரு ஆளை திருமணம் பண்ணிட்டாங்க ஓகே சில பேர் ரெண்டு மூணு திருமணம் பண்ணிட்டாங்க அந்த பிள்ளைங்க அவங்களுக்கு பிறந்த பிள்ளைகளாக கூட நீங்கள் இருக்கலாம் இல்லை நீங்கள் கண்ணால் பார்த்துருக்கலாம் மற்ற இடத்துலையோ சேர்ச்சிலேயோ சமுதாயத்திலையோ நீங்க பார்த்துருக்கலாம் திருமண வாழ்க்கையில சில பேர் உங்கள்கிட்ட வந்து கதை சொல்லுவாங்க நான் கல்யாணம் பண்ணி உங்க நீங்கள் ஒரு வாலிப பிள்ளையா இருப்பீங்க வாலிப பண்ணா இருப்பீங்க வாலிப பையனாக இருப்பீங்க உங்கள்கிட்ட வந்து புலம்புவாங்க கல்யாணம் பண்ண வாழ்க்கையை பற்றி அதெல்லாம் நீங்க கேட்டதுனால நீங்க நினைச்சுக்க கூடாது அதுதான் திருமண வாழ்க்கை நான் என்ன கேள்விப்பட்டனோ என்ன பார்த்தனோ அதெல்லாம் சரின்னு நினச்சிடக்கூடாது அது பிழையா இருக்க முடியும் அவங்களுக்கு சரியா வாழ இருந்திருப்பாங்க சரியா வாழ்வது என்பதை கற்றுக்கொண்டு சரியாக்க முடியும் நீங்க பார்த்தது கேட்டதெல்லாம் பிழையா இருக்க முடியும் செய்து okay. விளங்கி கொள்ளுங்கள் ஆறாவது காரியம் ஆறாவது தவறான மித் என்னவென்றால் சரியான ஆளை கல்யாணம் பண்ணினா எல்லாமே சரியா தான் நடக்கும் அப்படின்னு நினைக்கிறது தவறு ஹெல்த்தி மேரேஜ் கம் நேச்சுரலி ஹெல்த்தி மேரேஜ் வெல்கம் நேச்சுரலி இஃப் ஐ மேரிட் ரைட் பர்சன் நான் ஒரு ஒரு ஆளை நல்ல ஒரு ஆளை அல்லது எனக்கு பிடிச்சமான ஒரு ஆளை அல்லது கற்றுக்கிட்ட ஜவு பண்ணி அவருடைய சித்தத்தை கண்டுபிடிச்சி நான் அவருடைய சித்தந்தான்னு எனக்கு தெரிஞ்சு இந்த ஆளை கல்யாணம் பண்ணேன் அதனால் நான் நல்லா இருப்பேன் அப்படின்னு நினச்சிடக்கூடாது சரியான ஆளை கல்யாணம் பண்ணுறதுனால வாழ்க்கையில் எல்லாமே சரியாக போயிடும் சரியாக நடக்கும்னு எதிர்பார்க்காதீங்க ஓகே இஃப் ஐ அம் அன்ஹாப்பி ஐ ஹவ் மேரிட் த ராங் பர்சன் ஒருவேளை நீங்கள் கல்யாணம் பண்ணி அன்ஹாப்பியாக இருக்கீங்க சந்தோஷமாக இல்லை மகிழ்ச்சியாக இல்லைன்னா நான் ரோங்க நாளில் கல்யாணம் பண்ணிட்டேன் அப்படின்னு நினைக்கிறது அவசியம் இல்லை அதுவும் போய் இதெல்லாம் மித்துங்க இதெல்லாம் போய்ங்க ரோங்க நாளில் கல்யாணம் பண்ணுறதுனால தான் நான் சந்தோஷமாக இல்லை அப்படின்னு இல்லைங்க வாழ தெரியாதனால நமக்கு வாழ்க்கையின் சில தத்துவங்கள் தெரியாததுனால தான் இந்த மாதிரி பாடங்களை படிங்க படிங்கன்னு சொல்றோம் அதனால தான் பாஸ்டர்கள்ட்டு சொல்றோம் இந்த மாதிரி மேரேஜ் கவுன்சிலிங் மேரேஜ் செமினார்ஸ் இந்த மாதிரி மேரேஜ் குடும்பத்தை பலப்படுத்துகிற சத்தியங்களை சேர்ச்ச ஆராதனையில் போதியங்கன்னு சொல்றோம் சேர்ச் ஆராதனையில் இல்லை நான் ஒரு ஐந்து மாதத்துலேருந்து ஆறு மாதம் மேரேஜை பத்தி சேர்ச்சில் போதிக்க போகிறேன் சில பிரசங்கத்துல அடையிலடையில் அதிகமாக குடும்பத்தை பற்றி வலியுறுத்துவேன் ஆனால் ஒரு தீர்மானம் எடுத்து வச்சிருக்கிறேன் ஆறு மாசம் வாலிப பிள்ளைகளிட்டேருந்து சிறு பிள்ளைங்கள்டந்து குடும்ப வாழ்க்கையை எல்லாவற்றையும் சொல்லிக் கொடுக்கணும்னு நான் தீர்மானம் எடுத்திருக்கிறேன் குடும்பத்தை பற்றி பிரசங்கிக்கணுங்க சர்ச் ஆராதனை இல்லை அந்த மாதிரி ஒரு ஆரோக்கியமான சபையை உருவாக்கணும்னா குடும்பத்தை பற்றி பிரசங்கிக்கப்பட வேண்டும் ஸோ சரியான ஆளை கல்யாணம் பண்ணால் எல்லாம் தான் போயிடும் ஓகே அப்படின்னு நினச்சிடாதீங்க சரியான ஆளை கல்யாணம் பண்ணால் கூட ராங்காக போகும் அதனால் ஆள் பழ ராங்கான ஆளை தேர்ந்தெடுத்துனா அப்படியே தீர்மானம் எடுக்க தேவையில்லை நம்ம அதை மாற்றலாம் சரியான ஆலோசனை மூலமாக சரியான சத்தியத்தின் மூலமாக பரிசுத்தாவியனோட உதவியோடு மற்றவர்களுடைய ஆலோசனையோடு ஞானத்தோடு நமக்குள்ளே இருக்கிற திவ்ய சுபாவத்தோடு செயல்பட்டு எல்லாத்தையும் சரியாக்கலாம் ஓகே ஏழாவது நம்மக்கிட்ட இருக்கிற தவறான மித் அல்லது தவறான கண்ணோட்டங்கள் திருமணத்தை குறித்ததான தவறான கட்டுக்கதைகள் நாம் நம்பின கட்டுக்கதைகள் சண்டை இல்லாத திருமணம் நல்ல திருமணம் ஹெல்த்தி மேரேஜ் ஆ கான்ஃப்ளிக் ஃப்ரீ ஹெல்த்தி மேரேஜ் ஆ கான்ஃப்ளிக் ஃப்ரீ சண்டை இல்லைன்னா அது நல்ல மேரேஜ் அவருக்கு நல்ல திருமணம்னா என்னான்னு யார்கிட்டயாவது கேட்டிங்கன்னா ஒரு சில பேர் சொல்லுவாங்க சண்டையே இருக்க கூடாதுங்க அதாங்க நல்ல திருமணம் அப்படி இல்லைங்க யார் சொன்னால் நல்ல கப்பல் சண்டை போட மாட்டாங்கன்னு நல்ல கப்பல்ஸ் நல்ல தம்பதிகள் சண்டை போட மாட்டாங்கன்னு யார் சொன்னான் யார் சொன்னால் ஒரு குடும்பத்தில் கான்ஃப்ளிக்ஸ் வந்துருச்சுன்னா சண்டை வந்துருச்சுன்னா சத்திரம் வந்துருச்சுன்னா அந்த குடும்பம் நல்ல குடும்பம் இல்லைன்னு யார் சொன்னான் நல்ல திருமணம் இல்லை அப்படின்னு யார் சொன்னான் சில பேர் சண்டை போட்டுக்கிட்டே இருக்கிறாங்கங்க காரணம் அவங்களுக்கு வாழை தெரியலங்க அந்த ஆள் பிழல்ல அந்த பெண்ணு பிழல்ல அந்த திருமணம் கூட பிழில்லைங்க இவங்களும் கவுன்சிலிங்கெலாம் போக மாட்டாங்க அப்படியே இந்த பாஸ்ட்டையோ யார்ட்டையாவது இவங்க போய் சொல்லிட்டாங்க ஆனால் ஏன் என் குடும்பத்தை பற்றி அங்கே போய் சொன்னேன் அப்படின்னு சொல்லுவாங்க பெருமை அற்பெருமை அழிச்சு போடுது குடும்பத்தை தங்களை தாழ்த்தி ஒரு உதவியை தேடுறதில் ஆனால் தலையில் அடி விழுந்துட்டா சீக்கு விழுந்துட்டா உடம்புல ஏதாவது வாதம் வந்துருச்சுன்னா பாசிட்டு போய் ப்ரே பண்ணிக்கிறது உடம்பு சீக்கை விட குடும்ப உறவில் எவ்வளோ சீக்கிர ஏன் அதை சுகப்படுத்தி கொள்ள ஏன் உதவிய நாடலை இங்கே இருக்கிற ஊழியக்காரவங்க யாராவதுங்க இருப்பீங்க நான் தயவுசெய்து உங்களை நீங்கள் அடியுகேட் பண்ணிக்கங்க குடும்ப வாழ்க்கையை பொறித்து ரொம்ப படிச்சிருக்கிறேன் ரொம்ப கவுன்சிலிங்லாம் படித்தேன் அப்படின்னு இல்லைங்க நான் நான் ஒரு கவலைப்பட்டேன் நான் ஏன் தமிழ் பாஸ்தர்கள் குடும்பத்தை பற்றி பிரசங்கிக்கிறது இல்லை ஏன் தமிழ் பாஸ்தர்கள் குடும்பங்களை பற்றி குடும்ப கவுன்சிலர்ஸ் இல்லை தமிழ் சபைகளுக்கு எவ்வளவு அவசியம் அப்படின்னு நானே தீர்மானம் எடுத்து எனக்கும் ரொம்ப இங்கிலீஷ்லாம் படிக்க தெரியாது ஓரளவு படிப்பேன் ஏதோ தட்டு தடுமாறி கர்த்தர்கிட்ட இது எனக்கு இருக்கிற வாஞ்சைனால இப்படி ஒரு கேள்வி இருக்கிறதுனால கடவுளுடைய கிருபையினால் சில காரியங்களை நான் போதிக்க ஆரம்பித்தேன் சில குடும்பங்கள் கடவுள் சரிப்படுத்தினால் சில செமினாரில் ஆண்டோர் என்னை பயன்படுத்தினார் இன்னும் அதை குறித்து கற்றுக்கொண்டு வருகிறேன் நான் பெற்ற சத்தியத்தை குடும்ப உருவிலும் குடும்ப வாழ்க்கையிலும் கடைப்பிடிக்கிறேன் கடைப்பிடிக்க இன்னும் முயற்சிக்கிறேன் இதனால் சில நல்ல காரியங்கள் என் குடும்பத்தில் மற்ற காரியத்தில் நடக்கிறது என்னுடைய ஆலோசனையில் இருக்கிற சில குடும்பங்கள் சரியாக்கப்பட்டிருக்கிறார்கள் ஆகவே பாஸ்டர்களே நீங்கள் உங்களை அடுக்கேட் பண்ணிக்கோங்க உங்களை பயிற்சி வைத்துக் கொள்ளுங்க எட்டாவது காரியம் எட்டாவது தவறான மித் ஹேவிங் கிட்ஸ் பிரிங் கப்பல்ஸ் கிட்ஸ் பிரிங் கப்பல்ஸ் பிள்ளைகள் இருந்தால் தம்பதிகள் இன்னும் நெருக்கமாக இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு பிள்ளைகள் இருந்தால் பெற்றவங்கள ஒன்று சேர்க்கும் அப்படின்னு நினைக்கிறது தவறான ஒரு காரியம் சில பேர் பிள்ளைங்க வந்ததுனால தான் கணவன் மனைவியோட உறவு ரொம்ப தூரமாக போயிட்டாங்க பிள்ளைகளை ஃபோக்கஸ் பண்ணி ஃபோக்கஸ் பண்ணி பிள்ளைகள் பிள்ளைகள் பிள்ளைகள்னு தான் புருஷனுக்கு கொடுக்க வேண்டிய நேரத்தை விட்டுட்டாங்க பிள்ளைகள் பிள்ளைகள் பிள்ளைகள்னு கவனம் இன்னும் மூணாவது ஆள்கிட்ட திரும்பினதுனால பிறந்த ஒரு பிள்ளை மூணாவது ஆள் அந்த பிள்ளைகிட்ட திரும்பினதுனால கணவனோ மனைவியோ தங்களுக்கு நேரம் கொடுக்க முடியாத நேரத்துக்கு வந்துட்டாங்க ஸோ பிள்ளை பிறந்துட்டா பிள்ளை இருந்துருச்சுன்னா நாங்கள் இன்னும் கொஞ்சம் க்ளோஸ் ஆயிருப்போம் அப்படின்னு நினைக்கிறது தவறு ஓகே ஸோ அப்படி அல்ல பிள்ளைகள் பிள்ளைகள் வந்து பெற்றோர்களை நல்லா இணைக்கிறாங்க அப்படின்றத தவிர பிள்ளைகளாலே பெற்றோர்கள் நிறைய பேர் பிரிஞ்சு போனதுக்கு நாலு மெயின் ரீசன் இருக்குது ஏன் ரொம்ப பேர் சண்டை போட்டுக்கிட்டே இருக்கிறாங்க இன்றைக்கி குடும்பத்தில்னு அதில் ஒரு முக்கியமான ரீசன் பிள்ளைங்களால் தான் சண்டை போடுறாங்க இன்னொரு ரீசன் பணத்தினால் சண்டை போடுறாங்க இந்த மாதிரி நாலு முக்கியமான ரீசன் இருக்குது அது அந்த டைமில் நான் உங்களோட பேசுகிறேன் ஒன்பதாவது காரியம் இன்னொரு தப்பான விஷயத்த நம்பி இருக்கிறாங்க தப்பான விஷயத்த நம்பி இருந்தீங்கன்னா இன்னைக்கு ஆண்டவர் அந்த அரண்களை உடைக்கணும்னு நான் ஜபிக்கிறேன் ஒரு தப்பான விஷயம் என்னென்னா ஒன்ஸ் வி கெட் மேரிட் மை பார்ட்னர் வில் சேஞ்ச் திருமணம் பண்ணிட்டாலுமே என்னுடைய கணவர் மாறிடுவாருங்க என் ஹஸ்பண்ட் மாறிடுவார் என் மனைவி மாறிடுவார் கல்யாணம் மண்ணுக்கு சில பேருக்கு உங்களுக்கு பழக்கம் இருக்கலாம் அல்லது நெருக்கம் இருக்கலாம் அல்லது ஒரே சேர்ச்சில் நீங்கள் பழகி அல்லது ஒரே இடத்துல நீங்கள் வேலை செய்திருக்கலாம் அல்லது உங்கள் சொந்தக்காரர்களாக இருந்திருக்கலாம் நீ உன்னை கல்யாணம் பண்ணிக்க பாப்பா சொல்லிக் கொடுப்பாங்க அம்மா அப்பா அம்மாடி இந்த பையனை கல்யாணம் பண்ணிக்க கல்யாணம் பண்ண அவன் இருவாமா கல்யாணம் பண்ண அவன் இருவா அப்படின்னு சொல்லுவாங்க யாருங்க கல்யாணம் களையா நல்லா நல்லாயிருவாங்கன்னு இது ஒரு பொய்ங்க கலையம் பண்ண இருவாங்கன்றது ஒரு தப்பான எண்ணம் கல்யாணம் பண்ணிட்டா மாறிடுவாங்கன்றது தப்பான எண்ணம் நான் உங்கள்கிட்ட கேட்குறேன் கல்யாணம் பண்ணுறதுக்கு முன்னுக்கே எவ்வளோ பேர் முயற்சி எடுத்தாங்க ஏன் மாறல அவர் ஏன் கல்யாணம் பண்ணிட்டா மாறிடுவார்னு நினைக்கிறாங்க கல்யாணம் பண்ணா பொறுப்பு வந்துடும் நினைக்கிறீங்க பொறுப்பு வந்தவங்கள தாங்க கல்யாணம் பண்ணி வைக்கணும் கல்யாணம் பண்ணால் பொறுப்பு வந்துடும் நினைக்கிறது தப்பான காரியம் கல்யாணம் பண்ணால் பொறுப்பு வந்துடும் தப்பான ஒரு மித் தப்பான ஒரு எண்ணம் தப்பான ஒரு காரியமாகும் பத்தாவது காரியம் பத்தாவது மித் அல்லது பத்தாவது தவறான கற்பனைகள் அல்லது தவறான எண்ணங்கள் பொய்களுக்கு திருமணத்தை குறித்து நம்ம பொய் பொய்யில் ஒரு பொய் என்னென்னமா மேரேஜ் இஸ் ஃபார் எவ்ரி ஒன் மேரேஜ் இஸ் ஃபார் எவ்ரி ஒன் திருமணம் வந்து எல்லாருக்கும் உரியது எல்லோரும் திருமணம் பண்ணி தான் ஆகணும் அது தப்பு திருமணம் வந்து எல்லாருக்கும் உரியதல்ல நான் அடுத்த பாடத்தில் உங்களுக்கு அதை பற்றி சொல்லுகிறேன் திருமணம் வந்து எல்லாத்துக்குரியதல்ல நான் அடுத்த பாடத்தில் உங்களுக்கு ஒரு இருபது காரணம் கொடுக்க போகிறேன் இப்படி இருந்தால் திருமணம் பண்ணக்கூடாதுன்னு சொல்ல போகிறேன் இப்படி இருந்தால் திருமணம் பண்ணக்கூடாது அது மட்டுமல்ல கர்த்தர் கடவுள் வந்து ஒரு சில பேர் சிங்கிளாகவே இருக்கணும்னு தனியாகவே இருக்கணும்னு கிஃப்ட் கொடுத்துருக்கிறார் அது ஒரு வரமாக கொடுத்துருக்கிறார் அவங்க திருமணம் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை ஓகே ஸோ மேரேஜ் இஸ் நாட் ஃபார் எவ்ரி ஒன் திருமணம் என்பது எல்லாருக்கும் உரியதல்ல எல்லாரும் செஞ்சு தான் ஆகணும் அவசியம் இல்லை ஒரு வயசு வந்துட்டா எல்லாரும் கல்யாணம் பண்ணி ஆகணும்னு அவசியம் இல்லை அதுக்கு சில முறைகள் சில பொறுப்புகள் சில அவசியங்கள் சில காரியங்கள் இருக்கு தான் திருமணம் அவசியம் புருஷன் இருப்பது நல்லதல்லன்னு ஆண்டோர் சொன்னார ஒழிய ஒரு பையன் தனிமையா இருப்பது நல்லதல்லன்னு சொல்லலை ஒரு பாய் தனிமையா இருப்பது நல்லதில்லைன்னு சொல்லு இருக்கிறான் பொறுப்பாக இருக்கிறான் தோட்டத்தை பண்படுத்துற ஆதாம் மிருகங்களுக்கெல்லாம் பேர் வைக்கிறான் அந்த தோட்டத்தில் தேவனோட உலாவுகிறான் இவன் தனிமையா இருப்பது நல்லதில்லைன்னு சொன்னார் பதினோராவது காரியம் லவ் இஸ் இனஃப்

வீடு ஞானத்தினால் கட்டப்படும் லவ்னால கட்டப்படும் சொல்ல லவ் என்பது ரொம்ப முக்கியமான அஸ்திபாரம் தான் இல்லைன்னு சொல்ல வீடு ஞானத்தினால் கட்டப்படும் விவேகத்தினால் நிலைநிறுத்தப்படும் அறிவினால் பொருட்கள் அழகான அதை எல்லாமே சரியாக அமையும்னு எழுதியிருக்கல சங்கீதம் இருபத்தி நாலில் இருபத்தி நாலா எஸ் ஞானத்தினால் ஞானம் தேவைங்க வீடு கட்டுறதுக்கு குடும்பம் கட்டுறதுக்கு பணம் தேவைங்க சும்மா அன்பு இருந்துச்சுன்னு போதும்னு ஒருத்தர் ஐ லவ் சொல்லிட்டு வீட்டுக்கு வேலைக்கு போகாம இருந்தேன் எப்படி ஒரு பொண்ணு ஐ லவின்னு உங்களுக்கு அனுப்பிட்டு ஒரு மனைவி ஐ லவ்னு சொல்லிட்டு வீட்டில் எந்த பொறுப்பு செய்யாமல் இருந்தா எப்படி லவ் போதும்னு நினைக்காதீங்க லவ் இன் ஆக்ஷன் இஸ் இம்பார்ட்டன்ட் லவ் இன் ஆக்ஷன் இஸ் இம்பார்டன்ட் பன்னெண்டாவது தவறான நம்பிக்கை உங்களுக்கு இருக்குமானால் அதை எடுத்து போடுங்க ஒரு ஆரோக்கியமான குடும்ப வாழ்க்கை இருக்கணும்னா என்னை கல்யாணம் பண்ண போகிறவன் சரியாக இருக்கணும் சரியாகணும் அவன் மாறணும் அப்போ தான் சரியாகும் அல்லது என்னை கல்யாணம் பண்ணியிருக்கிறாரு ஒரு சில பேர் கல்யாணம் பண்ணவங்க பார்த்துருக்கீங்க கல்யாணம் பண்ணவன் என்னோடய ஹஸ்பண்ட் மட்டும் சரியாக இருந்தால் என் குடும்பம் இருக்கும் என் ஒய்ஃப் சரியாக இருந்தால் நான் இருப்பேன் என்ன அவங்கள கை காட்டுறீங்க அவங்க இருந்தால் அவங்க இருந்தால் அவங்க சரியாக இருந்தான்னு இது ஒரு பொய்ங்க அவர் மாறணுங்க இன்னைக்கு ரொம்ப பேர் அப்படி தான் நினைக்கிறாங்க அவர் மாறணும் எல்லாம் சரியாயிரும் என் ஹஸ்பண்ட் இதில் மாறணும் அப்போ தான் சரியாகும் என் ஒய்ஃப் இதில் மாறணும் அதுதான் சரியாகும் நான் ஒன்று பேதரும் மூணாவது அதிகாரம் ஒன்றாவசனத்தை பார்த்து ஆச்சரியப்படுறேன் ஒன்று பேதூரு மூணாவது அதிகாரம் ஒன்றாவசனத்தை பார்த்து ஆச்சரியப்படுறேன் அந்த வசனம் இப்படி சொல்லுது நான் படிக்க எனக்கு நேரம் இல்லை அந்த வசனம் இப்படி சொல்லுது இந்த படியே அந்த படியே மனைவிகளை உங்கள் சொந்த புருஷனுக்கு எல்லா காரியத்திலும் கீழ்ப்படிந்திருங்கள் ஒருவன் திருவசனத்துக்கு கீழ்படியாதவனாக இருந்தால் உங்கள் கற்புள்ள நடக்கையை பார்த்து போதனை இல்லாமலே அவனை ஆதாயப்படுத்தலான்னு எழுதியிருக்கு அப்படின்னு என்னதான் அர்த்தம் எந்த தீமையான மனசனாக இருந்தாலும் சரி உங்ககிட்டே இது வர நன்மை நாள் அவனை ஜெயிச்சிடலான்னு எழுதியிருக்கு ஒரு மனைவி சாந்தமுள்ள ஆவியோடு உள்ளத்துல மறைந்திருக்கிற அந்த அன்பான குணத்தோடு தன் கணவனுக்கு கர்த்தர் நிமித்தம் கர்த்தர் எப்படி கீழ்படிஞ்சாரோ ஏசு மரண பயந்த எப்படி கீழ்ப்படிஞ்சாரோ அவரை போலவே ஒரு மனைவி தன் புருஷனுக்கு சொந்த புருஷனுக்கு கீழ்படிஞ்சிட்டா போதனையே இல்லாம அவனை ஆதாயப்படுத்திடலாமா இல்லாம போதனையே இல்லாமல் அப்பனா என்னம்மா சொல்றதுக்கு ஒராளை நம்ம டிரான்ஸ்பார் பண்ணணும் சேஞ்ச் பண்ணோம்னா அந்த இவன் சேஞ்ச் பண்ணுன்னு நினைக்கிற ஆளுக்கிட்ட கையை மட்டும் நீட்டிடக்கூடாது நம்மளுடைய சேஞ்சஸ் அவங்கள சேஞ்ச் பண்ணும் ஒரு புருஷன் தன்னை இன்னும் மாற்றிக்கிட்டா கற்றுட்டு முன்பாக இன்னும் மாற்றிக்கிட்டான்னா இன்னும் அன்புள்ளவனாக மாறினான் என்றால் இன்னும் பொறுமை உள்ளவனாக மாறினான் என்றால் இன்னும் சரியாக பேச கற்றுக்கொண்டான் என்றால் முன்னுக்குள்ள ஆளாக சரியாக்கிடலாம் போதனை இல்லாமலே அவங்கள ஆதாயப்படுத்திடலாம் ஒரு புருஷன் மனைவி கிட்ட விவேகமாக வாழணும் ரொம்ப கவனமாக வாழணும் அப்போ தான் மனைவியை காப்பாற்ற முடியும் கவனமாக பேசணும் அப்போ தான் காப்பாற்ற முடியும் ஸோ அவர் சேஞ்ச் பண்ணால் எல்லாம் நல்ல குடும்ப வாழ்க்கை அமைச்சிடலாம் அப்படின்னு மட்டும் நினச்சிடாதீங்க அவர் மட்டும் இல்லைங்க அவரை விட்டுருங்க அவர் தான் நம்ம சேஞ்ச் பண்ண முடியலையே உங்களை சேஞ்ச் பண்ணிக்கோங்க அதுக்கு எவ்வளோ ஆழம் போகணுன்னு ஜெவம் பண்ணிக்கோங்க எவ்வளோ ஆழம் போனால் சரியாகும் அந்த தீமையினால் நாம் வெல்லப்படாமல் அந்த தீமை எப்படி நன்மையினால் வல்றதுன்னு கற்றுக்கொள்ளுங்க ஸோ உங்கள் பார்ட்னர் தான் சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னு நினச்சிடாதீங்க யூ ஹவ் டு சேஞ்ச் ஃபார் திஸ் மேரேஜ் இந்த திருமணத்துக்காக நீங்கள் உங்களை தான் மாற்றிக்கணும் ஓகே தேர்ட்டின் பதிமூணாவது காரியம் லிவிங் டுகெதர் ஃபர்ஸ்ட் கேன் டெஸ்ட் இஃப் த மேரேஜ் வில் பி சக்சஸ்ஃபுல் லீவிங் டுகெதர் ஃபர்ஸ்ட் கன் டெஸ்ட் இஃப் த மேரேஜ் வில் பி சக்ஸஸ்ஃபுல் அதாவது ஒன்றாம் முதலாவது வாழ்ந்துருவோம் ஒத்து வந்தால் கல்யாணம் பண்ணிக்குவோம் அப்படின்னு லீவிங் டுகெதர்ன்ற ஒரு கல்ச்சர் இருக்குல்ல உங்களுக்கு இதை பற்றி தெரியாது ஒரு சில பேருக்கு ஆனால் ஒரு சில பேர் என்ன செய்கிறாங்கன்னா இப்போ வேலைன்ற அடிப்படையில் என்ன நடக்குதுன்னா வெளிநாடுகளில் சில மேற்கத்திய நாடுகளில் சில நாகரிகம்னு சொல்கிற அந்த நாடுகளில் பதினெட்டு வயசுல வீட்டை விட்டு அனுப்பிடுறாங்க பெற்றோர்கள் அனுப்பி தான் ஆகணும் அவங்க அவங்க நாட்டு சட்ட பிரகாரம் அவங்க வெளியில் போய் தங்கி வேலை செஞ்சு பொறுப்புள்ளவங்களாம் மாறணும் அப்பா அம்மாக்கிட்ட இருக்கக்கூடாது இப்படி போகிற பிள்ளைங்க என்ன பண்ணுறாங்கன்னா அதே போல் காலேஜ் படிக்க போகிறவங்க யூனிவர்சிட்டியில் படிக்க போகிறவங்க அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு பையன் மேலே விருப்பப்பட்டு ஒரு பெண்ணு மேலே விருப்பப்பட்டு ஒன்றா ஒரு வீட்டில் வாழ்கிறாங்க ஒரு ரூமில் வாழ்கிறாங்க வாழ்ந்து அவங்களுக்கு ஒரு நாலஞ்சு வருஷம் அவங்க கூட வாழ்ந்து ஒத்து வந்தால் கல்யாணம் பண்ணுறாங்க இல்லைன்னா கல்யாணம் பண்ண மாட்டாங்க சில பேர் பிள்ளையை பற்றிக்கிட்டு கூட இன்னும் கல்யாணம் பண்ணாமல் இருப்பாங்க ஏன்னா இன்னும் ஒத்து வருதா இல்லையான்னு பார்ப்பாங்க இருக்குங்க அந்த மாதிரி இன்னும் கல்யாணம் பண்ணல ஆனால் அவர்கிட்ட ரெண்டு பிள்ளை பிறந்துருக்கு இன்னும் கல்யாணம் பண்ணலையா அப்படி சொல்கிறாங்க லிவிங் டுகெதர் இன்றைக்கு கூட தமிழ் ஜனங்களுக்குள்ள கூட இப்படி நடக்குது கிறிஸ்தவங்களுக்கிட்ட கூட இப்படி நடக்குது தூரம் வேலைக்கு போகிறவங்க பெற்றோர்களை விட்டு தூரமாக வேலைக்கு போய்ட்டு எங்கேயோ தங்கி இருக்கிற பெண் பிள்ளைகள் எங்கேயோ தங்கி இருக்கிற ஆண் பையன் அவன் விரும்பின ஒரு பெண்ணோட ரெண்டு பேருமே ஒரு ரூம் எடுத்து தங்கி ஒன்றா இருந்து ஒன்றா சமைச்சு சாப்பிட்டு லீவிங் டுகெதர் பண்ணி பார்க்குறாங்களாம் ஒத்து வந்தால் பிறகு அவங்க திருமணம் பண்ணுவாங்களாம் ஸோ லீவிங் டுகெதர் இருந்தால் கல்யாணம் சரியாக இருக்குன்னு நினைக்கிறாங்க ராங் லீவிங் டுகெதர் பண்ணி கல்யாணம் பண்ண ரொம்ப பேர் டிவோர்ஸில் போயிட்டாங்க ராங் 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 இட்ஸ் நாட் கோயிங் டு ஒர்க் லைக் தட் இது ஒரு மித் பதினாலாவது காரியம் மேரேஜ் இஸ் போரிங் ஹேவிங் த சேம் பார்ட்னர் அண்ட் லிவிங் வித் த சேம் பார்ட்னர் இஸ் வெரி போரிங் ரொம்ப பேர் இப்படி நினைக்கிறாங்க கல்யாணம் வந்து ரொம்ப சளிப்பான ஒரு விஷயங்க சில பேர் கேட்குறாங்க மேற்கத்திய நாடுகளில் எப்படி ஒரு ஆள் கூட இவ்வளோ நாள் வாழ்கிறீங்க ஒரு ஆள் கூட எப்படி தாம்பத்திய உறவு இவ்வளோ நாள் இருக்கீங்க ஒரு ஆள் கூடையே இருக்கீங்களே போரிங்கா இல்ல ஒரு ஆள் கூடையே ஒரு வாழ்க்கை வாழ்றீங்க போரிங்கா இல்ல சளிப்பு தட்டுல அப்படி சொல்றாங்க பைபிள்ல ஒரு வார்த்தை இருக்கு ஆதியில கொண்டிருந்த அன்பை விட்டாயின் உங்களுக்கு தெரியுமா எப்பயுமே நீங்க ஆதி அன்புக்கு திரும்ப முடியும் உன் இள வயதின் மனைவியோடு மகிழ்ந்திருன்னு சொல்றாரு உன்னோட சின்ன வயசுல இருந்து ஒரு பெண்ணை கல்யாணம் பண்ணி வச்சு வச்சிருக்கல்ல அவ கூட நீ வயசான கூட மகிழ்ந்து இருக்க முடியும்னு வசனம் சொல்லுதுங்க மகிழ்ந்து இருப்பது என்பது வெளியில உள்ள விஷயம் உள்ள ஆட்டிடியூட் மனப்பான்மையை பொறுத்து சார்ந்திருந்தது போரிங் இல்லைங்க திருமணம் வந்து போரிங் இல்ல அது கடவுள் ஏற்படுத்தினது இப்படி போரிங்கா இருக்கும் கடவுளுடைய அன்புலையும் கடவுளுடைய ஞானத்திலையும் கடவுளுடைய சுபாவத்திலையும் எந்த திருமணம் ஒர்க் பண்ணுறீங்களோ அது அது பெரிய சந்தோஷங்க அது அப்படியே வளர்ந்துக்கிட்டே போவோம் அந்த சந்தோஷம் நீங்கள் நம்புங்க அந்த சந்தோஷம் வளர்ந்து கொண்டே போவோம் அது பாரிங் இல்லை அப்படி நம்புங்க திருமணம் வந்து ஒரு பாரிங்கான விஷயம் அப்படின்னு யார் தம்ம நினைப்பா திருமணத்துக்கு மண்ணுக்கு எந்த ஒரு பெண்ணை நிறைய பேரோட வாழ்ந்து பழகிருச்சோ அல்லது எந்த ஒரு பையன் நிறைய பேரோட வாழ்ந்து பழகிருக்கிறானோ அவனுக்களுக்கு தான் அது போரிங்காக இருக்கும் திருமணம் போரிங்கல்ல அப்படிப்பட்ட ஒரு ஆளாக இருப்பீங்கன்னா உங்களோடய ஆட்டிடியூட்டை கொள்ளுங்கள் ஃபிஃப்டீன் பதினைஞ்சாவது காரியம் நான் இருபது காரியம் உங்கள்ட்ட சொல்ல போகிறேன் த மித்ஸ் ஆஃப் த மேரேஜ் மேரேஜோட மித்ஸ் அல்லது பொய்யான காரியங்கள் குடும்பத்தை குறித்து நம் நம்பின பொய்யான காரியங்கள் குட் மேரேஜ் இஸ் அ லக் தட்ஸ் ராங் இனோ அது வந்து ஒரு அதிர்ஷ்டங்க ஒரு நல்ல குடும்பம் அமையிறது வந்து ஒரு அதிர்ஷ்டங்க ஒரு லக்கங்க அது அது யாருக்கோ ஒரு ஆளுக்கு அதிர்ஷ்டம் அது அது பெரிய அதிசயங்க அது எல்லாருக்கும் அமையாதுங்க நல்ல குடும்பம் யாருங்க சொன்னால் யார் சொன்னால் பொய் பொய் பிசா சொல்கிற பொய் யாரும் ஒரு ஆளுக்கு அமையிறதில்லைங்க எல்லாரும் சரியாக அமைச்சு கொள்ள வேண்டியது நல்ல குடும்பம் நல்ல குடும்பம் வந்து நேச்சுரலி தன்னால் வராது அது உண்மை தான் ஒர்க் பண்ணணும் சில விஷயங்களை பரிசுத்தாகவே எனக்கிட்ட சொல்லிக் கொடுத்து உங்கள்கிட்ட சொல்லுவார்னு நான் நம்புகிறேன் சில விஷயங்களை நான் சொல்கிறேன் என்னத்து விஷயங்களை ஒர்க் பண்ணால் நம்ம நல்ல குடும்பங்களை கட்டி எழுப்பலான்னு உங்கள்கிட்ட சொல்லுவேன் நான் ஸோ இதை தயவுசெய்து நம்பாதீங்க அதிர்ஷ்டம்னு நினைக்காதீங்க எந்த திருமணத்தையும் நல்லாக்க முடியும் கர்த்தர் வீட்டை கட்டுவார் அவர் கட்டுவார் என் குடும்பத்தை அவர் கட்டுவார் அப்படின்னு அவர் உங்கள் குடும்பத்துக்கு மேய்ப்பராக இருக்க விடுங்க தலையாக இருக்க விடுங்க உங்கள் குடும்பத்துக்கு அவர் சொன்ன விதிமுறைகள்லாம் ஆகட்டும் நம்ம குடும்பத்தை நல்ல குடும்பத்தை பாக்கியவான்கள் சொன்னார்ல மற்ற அஞ்சில் போச்சு பாருங்கள் ஆவியில் எளிமை உள்ளவர்கள் பாக்கியவான்கள் பேறு பெற்றவர்கள் அதிர்ஷ்டசாலிகள் மகிழ்ச்சியாக இருப்பவர்கள் சொன்னார்ல துயரப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள் இறுதியத்தில் சுத்தம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள் நீங்க பாக்கியவான இருக்கிறீங்க குடும்பத்தை நல்ல பாக்கியமான குடும்பத்தை அமைக்க முடியும் நம்பர் சிக்ஸ்டீன் பதினாறாவது காரியம் நான் கல்யாணம் பண்ணிட்டா தனிமையா இருக்க மாட்டேன் ஐ டோன்ட் ஃபீல் லோன்லி இஃப் ஐ கெட் மேரிட் யார் சொன்னா உங்களுக்கு அப்படி யார் உங்களுக்கு அப்படி சொன்னா திருமணம் பண்ணிட்டா நீங்கள் லோன்லியா இருக்க மாட்டீங்க கல்யாணம் பண்ணவங்க ரொம்ப பேர் லோன்லியாக தங்க இருக்கிறாங்க ஒவ்வொரு லோன்லியாக இருப்பாங்க வீட்டில் தான் இருப்பாங்க குடும்பத்தில் தான் இருப்பாங்க ஆனால் தனியாக இருப்பாங்க அவங்கள விசாரித்து அவங்க கூட கனெக்ஷனில் இருக்க முடியல சில பேருக்கு திருமணம் என்பது ஒரு வீட்டில் இருக்கிறதில்ல வீட்டில் ஒரு ஹோட்டலில் தங்கியிருப்பாங்கமானுங்க ஒரு ஒரு ரூமில் அப்படி இல்லைங்க கனெக்ஷனில் இருக்கிறது தான் திருமணம் உறவில் இருக்கிறது தான் திருமணம் பந்தங்களை ஏற்படுத்துறது தான் திருமணம் அது இப்போ உள்ள உலகத்தில் பந்தங்களை ஏற்படுத்த ரொம்ப கஷ்டமான சுச்சுவேஷன் சூழ்நிலைகள் அக்காலத்தில் எல்லோரும் ஒரே ரூமில் படித்திருந்தோம் எல்லோரும் ஒன்றா உட்காந்து சாப்பிட்டோம் ஒரே நேரத்தில் எல்லாம் ஒன்றா உட்காந்து விளையாடுவாங்க ஒரு தோட்டத்தின் வேலையை செஞ்சால் கூட எல்லோரும் சேர்ந்து செய்வாங்க எங்கே போனால் எல்லாம் சேர்ந்து போவாங்க மூவிக்கு போனால் ஏதாவது சினிமா கொட்டாய்க்கு போனால் கூட அந்த காலத்து குடும்பங்கள்லாம் ஒன்றா சேர்ந்து போவோங்க இப்போ அப்படி இல்லைங்க அதனால் நீங்கள் நினைக்கக்கூடாது தன் திருமணம் பண்ணிட்டால் நான் தனிமையாக இருக்க மாட்டேன் இப்போ ரொம்ப தனிமையை நான் ஃபீல் பண்ணுறேன் எனக்கு கஷ்டமாக இருக்குது எனக்குன்னு நான் ஒண்டியாக இருக்கேன் எனக்குன்னு யார் இல்லை நான் கல்யாணம் பண்ண நல்லாயிருவேன் அப்படி நினைக்காதீங்க யார் சொன்னால் நீங்கள் ஒண்டியாக இருக்கீங்கன்னு யார் சொன்னால் ஒண்டியாக இருக்கீங்க நான் உங்களை திக்க விடேன்னு சொன்னார் உங்களை தனிமையாக இருக்க விட மாட்டேன் தேற்றவாழ நான் இங்கே கொடுப்பேன் அப்படி சொன்னார் நீங்கள் ஆண்டவரோட ஆவியானவரோட நீங்கள் கனெக்ஷனில் வாழ்ந்தீங்கன்னு வச்சுக்கோமே கல்யாணம் பண்ணி கூட அழகாக கனெக்ஷன்லே இருப்பீங்க கல்யாணம் பண்ணி ஏன் ஒருத்தர் லோன்லியாக இருக்கிறான்னா அது பெரிய ஒரு கஷ்டம் தான் ரொம்ப பேர் கல்யாணம் பண்ணி தான் லோன்லியாக இருக்கிறாங்க குடும்பம் இருந்தே தனிமையாக இருக்காங்க தனிமையை ஃபீல் பண்ணுறாங்க உள்ளத்தில் ஒரு வெறுமை கடவுளோட படைத்தவரோட நம்ம கனெக்ஷனில் இல்லை அப்படின்னா அவரு கூட உறவாட தெரியல அப்படின்னா அல்லது அது பிடிக்கல அப்படின்னா நீங்க வாழ்நாள் முழுசும் தனிமையாக தான் இருக்க போறீங்க நீங்கள் யாரை கல்யாணம் பண்ணாலும் சரி எவ்வளவு பெரிய குடும்பம் இருந்தாலும் சரி உங்களை சுத்தி இருபது பேர் இருந்தாலும் சரி நீங்க தனிமையாக தான் இருப்பீங்க அவரோடு நீங்க உறவாடுற வரைக்கும் அப்பா பிதாவை என்று கூப்பிட பண்ணுகிற புத்திர விகாரத்தின் ஆவியை கொடுத்துருக்கிறாரு நீங்கள் தனிமையாக இருக்கக்கூடாதுன்னு அவர் தன்னுடைய பரிசுத்தாவியை கொடுத்துருக்கிறார் அப்பா என்ற பந்தத்தை ஏற்படுத்தியிருக்கிறார் ஏசு கிறிஸ்து தலையாக இருக்கிறார் நீங்கள் சரீரமாக இருக்கீங்க அவர் திராட்சை செடியாக இருக்கார் நீங்கள் கொடியாக இருக்கீங்க இந்த கனெக்ஷன் இந்த இணைக்கப்பட்ட இந்த இணைப்புக்குள்ள ருசிக்க தெரியலன்னா அந்த ருசியை நம்ம அனுபவிக்கலன்னா வேறு எதுவுமே உங்களுக்கு உங்கள் லோனினஸை போக்காது ஸோ திருமணம் பண்ணிவிட்டால் லோன்லினஸ் போயிரும் தனிமை போயிடும் அப்படின்னு நினைக்காதீங்க திருமணம் பண்ணி நீங்கள் தனிமையாக இருக்க முடியும் திருமணம் பண்ணுறதுக்கு முன்னுக்கு யாரெல்லாம் கொஞ்சம் என்ஜாய் பண்ணீங்களா லைஃபை கடவுளோட உறவில் சேர்ச்சோட உறவில்லை மற்றவங்களோட கனெக்ஷனில் என்ஜாய் பண்ணீங்களா இல்லை திருமணம் பண்ணி நல்லா என்ஜாய் இருப்பீங்க என்ஜாய் பண்ணுவீங்க சந்தோஷமாக இருப்பீங்க ஓகே பதினேழாவது காரியம் மித் இஃப் ஐ get மேரிட் ஐ வில் நாட் have செக்ஷுவல் டெம்டேஷன் நிறைய வாலிபர்களுக்கு இருக்கிற ஒரு பிரச்சனை இது செக்ஷுவல் டெம்டேஷன் நிறைய ஆண்களுக்கு இந்த பிரச்சனை இருக்குது பெண்களுக்கும் கொஞ்சம் இருக்குது செக்ஷுவல் டெம்டேஷன் பாலியல் சம்பந்தமான சோதனைகள் ரொம்ப வரும் கலைமன்றத்துக்கு முன்னுக்கு நிறைய பேர் பாலியல் செக்ஸ் சோதனையில் மாட்டிக்கிட்டு அதில் கஷ்டப்படுறாங்க அநேக பேர் சுய இன்பம் செய்கிறாங்க சொந்தமாக சில பேர் பாட்னராக கல்யாணம் பண்ணுறதுக்கு முன்னுக்கே வேறு வேறு பெண்களோட வேறு ஒரு ஆணோட இந்த மாதிரி தப்பான உறவில் போயிடுறாங்க சில பேர் ஒரு ஆள்கிட்ட நிற்கிறது இல்லை கல்யாணம் பண்ணுறதுக்கு முன்னுக்கு வேறு வேறு ஆள்கிட்டலாம் போகிறாங்க அவங்களுக்கு அது ஒரு பழக்கம் ஆயிடுச்சு பட் அவங்க ஒரு காரியம் நம்புகிறாங்க நான் கல்யாணம் பண்ணால் நல்லாயிருவேன் கல்யாணம் பண்ணால் இந்த மாதிரி செக்ஷுவல் டெம்டேஷன்லாம் எனக்கு வராது அப்படி எனக்கு செக்ஸ் விஷயத்தில் பாலியல் விஷயத்தில் எனக்கு சோதனை வராது யார் சொன்னால் அறுபது வயசு எழுபது வயசு கூட தப்பு பண்ணுறாங்க எண்பது வயசு தப்பு பண்ணுறாங்க செக்ஷுவல் டெம்டேஷன் என்பது செக்ஷுவல் டெம்டேஷன் என்பது அல்லது பாலியல் சம்பந்தமான சோதனை என்பது கல்யாணமன்றத்துக்கு முன்னுக்கே மேற்கொள்ள வேண்டிய ஒரு விஷயம் ஆவியின் கனியோ இச்சை அடக்கம் ஆண்டவர் நமக்கு அடக்கம் என்ற ஒரு ஆவியின் கனி கொடுத்துருக்கிறார் அந்த கனினா என்னன்னா அது ஒரு சுபாவம் ஆண்டரோட குணம் அது இச்சைகளை அடக்கிற ஒரு குணம் அவர்கிட்ட இருக்கு அந்த குணத்தை நமக்கு கொடுத்துருக்கிறார் அது நம்மளை திருப்தி ஆக்கும் நம்புறாரு பரிசுத்தாவிய நம்பர் நம்ம டிவைன் ஃபெல்லோஷிப்ல தேவனை ருசிக்கிற ருசியில் நம்மளோட லஸ்து அடங்கல நிச்சை அடங்கல் அப்படின்னா கல்யாணம் பண்ணியும் அடங்காது கல்யாணம் பண்ணி அடங்காது ஒரு ஒரு ஊழியக்கார் இப்படி சொன்னார் அது ரொம்ப நல்ல வார்த்தை ஒரு மனுஷன் செக்ஸ் செக்ஷுவல் டெம்டேஷனை ஜெயிக்கிற இடம் ஒரு மனுஷன் இச்சையை அடக்கிற இடமே வாலிப வயசு தான் சொன்னார் வாலிப வயசுல அவன் அடக்கிட்டான் வாலிப வயசுல அவன் ஜெயிச்சிட்டான் வாலிப வயசில் அவனை கண்ட்ரோல் பண்ணிட்டான் வாலிப வயசில் அவன் தேவனோட ஒர்க் பண்ணி அந்த ஏரியாவை அவன் சுகப்படுத்திக்கிட்டான் தன்னை சரிப்படுத்திக்கிட்டான்னா கல்யாணம் பண்ணி தன் மனைவிக்கு தன் கணவனுக்கு உண்மையாக இருப்பான் ஸோ கல்யாணம் பண்ண பிறகு கூட உங்களுக்கு நிறையா உங்களுக்கு ஒரு கல்யாணம் பண்ணாத ஒரு சில பேருக்கு நினைக்கலாம் கல்யாணம் பண்ண பிறகு இப்படி இந்த சோதனை வரும் எனக்கு தான் மனைவி இருப்பாங்களே எனக்கு தான் கணவர் இருப்பார் பிரசங்கி புத்தகத்தில் இருக்கு கண் பார்க்கறதுனால திருப்தி அடையாது திருப்தி என்பது என்ன திரும்பங்களா மற்றது எல்லாமே மாயங்க அது போய்கிட்டே இருக்கும் திருப்தியை அடையாது எப்படிதீங்களா நம்மளோட இருதயம் படைச்சவரோட பிதாவோட குமாரனோட பரிசுத்தாவியோடு அந்த சும்மா ஒரு கடவுளை ஒரு ஆண்டவராக ஏத்துக்கிறது இல்ல அவரோட இணைக்கப்பட்ட அந்த ருசி அந்த அந்த அனுபவத்துக்குள்ள வந்துட்டோம்னா சரியாயிரும் சமாரிய பெண் நடந்தா இல்ல ஒரு புருஷனோட வாழ்ந்தா விட்டுட்டா இன்னொரு புருஷனோட வாழ்ந்தா விட்டுட்டா இன்னொரு புருஷனோட வாழ்ந்தா விட்டுட்டா இன்னொரு புருஷனோட வாழ்ந்தா விட்டுட்டா அஞ்சாவது இன்னொரு புருஷனோட வாழ்ந்தா விட்டுட்டா இப்ப ஆறாவது புருஷனை தேடிக்கிட்டு இருக்கா யோவா நாலாவது இடத்துல இயேசு அவரை சந்திக்க போறாரு இந்த கிணத்துல நீ குடிச்சினா தாகம் உண்டாகும் நான் கொடுக்கிற தண்ணீரோ உனக்குள்ள இருந்து ஊறுகிற ஜீவ ஊற்றா இருக்குன்னு சொன்னார் நான் மட்டும்தான் உன்னை திருப்தி ஆக்க முடியும் சொன்னாரு நம்முடைய ஆத்மா தாகமா இருக்குங்க அது கருத்துட்டு தான் திருப்தி ஆகும் அந்த கர்த்தட்ட திருப்தி நம்மளுடைய இச்ச பிரச்சனை ஓய ஆரம்பிக்கும் இல்லாவிட்டால் அது ஓயாது திருமணம் பண்ணா ஓயாது என்பது ஒரு விசா சொல்ற பொய்ய நம்பாதீங்க திருமணம் பண்ணா ஓயின்னு திருமணம் பண்றது ஒரு விதத்துல அவசியம் வேசித்தனம் இல்லாதபடிக்கு ஆனா அதுதான் சொல்யூஷன்றது இல்லை அதுதான் அர்த்தம் இல்லை அதுதான் உங்களுக்கு சரியா உதவி செய்யும் என்ற அர்த்தமல் ஓகே பதினெட்டாவது காரியம் கல்யாணம் பண்ண பிறகு நான் ரொம்ப அல்லது நீங்க இப்படி நினைச்சிட கூடாது என் புருஷன் என் மேல ரொம்ப அன்பாகவே இருப்பாரு அல்லது என் மனைவி என் மேல அன்பாகவே இருப்பாங்க அல்லது ஒரு புருஷன் இப்படி நினைக்க கூடாது நான் கல்யாணம் பண்ண பிறகு என் கூட லவ்விங்கா இருப்பேன் கடைசி வரைக்கும் லவ்விங்கா இருப்பேன் ரொம்ப லவ்வா இருப்பேன் ரொம்ப ரொமான்டிக்கா இருப்பேன் ரொம்ப பாசமா இருப்பேன் ரொம்ப லவ்வா இருப்பேன் நான் ரொம்ப அவன் மேல காதல் வச்சிருப்பேன் அல்லது அவர் மேல ரொம்ப இருப்பேன் அப்படின்னு நினைக்கிறேன் காதல் எல்லாம் வரைஞ்சி போக வாய்ப்பு இருக்கு இந்த காலத்துல ஒரு பழமொழி சொல்லுவானுங்க ஆசை அறுபது நாள் மோகம் முப்பது நாள் என்னமோ சொல்லுவாங்க அப்படியே புஷ்ஷுன்னு போயிடும் அப்படி கூட போக சான்ஸ் இருக்கு சம்டைம்ஸ் யூ டோன்ட் ஃபீல் லவ் டுவர்ட்ஸ் ஒய்ஃப் அநேக நேரத்துல நானு என் மனைவி படுத்துருக்கிற அந்த கட்டல் பக்கத்தில் போய் நண்டு அந்த பெட்டு பக்கத்தில் போய் நின்று அவங்க தூங்கிட்டு இருப்பாங்க நம்ம ஜவு பண்ணணும் மனைவி மேலே அன்பு கொடுங்கப்பா அப்படி ஜம் பண்ணும் அன்பு வராதுங்க அன்பு போயிடும் அன்பு இல்லாத மாதிரி தெரியும் அப்போ நம்ம ஒர்க் பண்ணணும் எப்படி ஒர்க் பண்ணோம் ஆண்டை விட்டு நிறைவானது வரும்போது குறைவானது ஒழிஞ்சு போகும் ஆண்டை விட்டு ப்ரே பண்ணணும் என் ஒய்ஃப் மேலே எனக்கு லவ் கொடுங்க என் ஹஸ்பண்ட் மேலே எனக்கு லவ் கொடுங்க இதுமாதிரி வத்தி போன மாதிரி போச்சு ட்ரையா போச்சு நான் என்னமோ சும்மா ஒரு சாதாரணமா வாழ்ற மாதிரி இருக்கு ஒரு வேஷம் மாதிரி போடுற மாதிரி இருக்கு ஜீவன் இல்லை எங்குள்ள எங்க உறவுள்ள ஜீவன் இல்லை அப்படின்னு இருக்கலாம் இல்லையா ஸோ தயவு செய்து திருமணம் பண்ணுன்னா உங்க கணவன் மேல உங்க மனை மேல கடைசி வரைக்கும் அன்பாகவே இருப்பீங்கன்னு நினச்சிடாதீங்க அன்பாகத்தான் இருக்கணும் ஆனா அப்படின்றது ரியாலிட்டியில் இல்லை அதுக்கு நாம விவ் காட் டு ஒர்க் இன்எஸ் அதுக்கு நாம செயல்படணும் அதுக்கு நாம விரும்பணும் அதுக்கு சில செயல்களை செய்யணும் அன்பின் செயல்கள்னு சில செயல்கள் இருக்கு அதை செஞ்சா தான் அன்பை ஃபீல் பண்ண முடியும் ஓகே பத்தொன்பதாவது விஷயம் பி த வே ஹி ஓ ஷி வாஸ் வென் யூர் மேரிட் கல்யாணம் பண்ணுறதுக்கு மண்ணுக்கு எப்படி இருந்தாரோ அதே மாதிரி தான் கல்யாணம் பண்ணிங்க என்னோட கணவர் இருப்பார் கல்யாணம் பண்ணுறதுக்கு மண்ணுக்கு அவங்க எப்படி இருந்தாங்களோ அதே மாதிரி தான் கல்யாணம் பண்ணுறதுக்கு எங்களை கையை பிடிச்சிட்டு தான் நடக்க போகிறாரு கல்யாணம் பண்ணி பிறகு சில பேர் பாருங்கள் காதலிக்கும் போதோ அல்லது கல்யாணம் பண்ண புதுசுலையோ கையை பிடிச்சிட்டு நடக்குன்னு பண்ணுவாங்க நீங்கள் நினைக்காதீங்க வாழ்க்கை முழுசாக கையை பிடிக்க போகிறாருன்னு இன்னும் கொஞ்ச நாள் பாருங்கள் கையை பிடிக்க மாட்டார் பாசமாக பேசுனாரு பாசமாகவே பேச மாட்டார் பாசமாக பேசினவங்க கடு கடுன்னு பேசுவாங்க சிஸ்டர் உங்களை பார்த்து பிரதர் உங்களை பார்த்து கசந்து கொள்வாங்க மரியாதை இல்லாமல் பேசுவாங்க மரியாதையே கொடுக்க மாட்டாங்க என்ன செய்ய போகிறீங்க ஸோ பண்ணுறதுக்கு முன்னுக்கு எப்படி இருந்தோமோ அல்லது பொண்ணு பார்த்த புதுசில் எப்படி இருந்தோமோ அல்லது சில பேர் லவ் பண்ணுவாங்க இல்லையா அவங்க லவ் பண்ணும்போது எப்படி இருந்தோமோ அப்போ தான் கல்யாணம் பண்ண பிறகு அப்படி இருப்பாங்க அப்படின்னு நினைச்சிடாதீங்க இயேசு கிறிஸ்து நேற்றும் என்றும் என்றும் மாறாதவர் மனிதர்கள் மாறுவார்கள் எல்லாரும் மாறுவோம் நீங்களும் மாறுவீங்க நானும் மாறுவேன் ஒருத்தர் ஒருத்தர் மாறுவோம் மாறாத ஒருத்தர் நமக்கு உதவி செய்வார் தேவன் இணைத்ததை மனிதன் பிரிக்காதிருக்க இணைத்தவர் இருக்கார்ல அவரை வச்சு நம்ம குடும்பத்தை ஒர்க் பண்ணலாம் அவர் வீட்டை கட்டலன்னா கட்ட முடியாது அவர் நம்மளோட நகரத்தை பாதுகாக்கலன்னா பாதுகாக்க முடியாது அப்போ அவர்கிட்ட நாம் அவரோடு சேர்ந்து திருமணம் என்பது ரெண்டு பேர் சேர்கிறதில்ல மூணு பேர் சேர்கிற ஒரு இடம் நீங்கள் உங்கள் மனைவி கத்தர் மூணு பேர் சேர்கிற இடம் தான் திருமணம் கடைசியாக ஒரு காரியம் இருபதாவது காரியம் இருபதாவது மித் நம்ம நம்பின தவறான ஒரு விஷயம் போய் என்னவென்றால் ப்ரேயர் வில் சேஞ்ச் எவ்ரி திங் ப்ரேயர் வில் மேக் எவ்ரி திங் ஓகே ப்ரே வில் மேக் எவ்ரித்திங் ஆல் ரைட் இது வந்து தப்பான விஷயம் இல்லை தப்பான விஷயம் மாதிரி இருக்கிற ஒரு தப்பு சரியான விஷயம் மாதிரி இருக்கிற ஒரு தப்பு நான் எத்தனை பேர்கிட்ட பேசியிருக்கிறேன் நான் கல்யாணம் பண்ணி ப்ரே பண்ணி மாற்றிடுவேன் அப்படி சொல்கிறாங்களா ப்ரே பண்ணி நாங்கள் மாற்றிடுவோம் ப்ரே பண்ணி மாற்றிடுவோம் ப்ரே பண்ணி சரியாக்கிடுவோம் அதே ஒரு கேள்வியை தான் கேட்குறேன் நான் உங்கள்கிட்ட கல்யாணம் பண்ணாத அந்த பையனுக்காக அவங்க அப்பா அம்மா அத்தனை வருஷம் ப்ரே பண்ணாங்க அவன் மாறலையே எப்படி நீங்கள் கல்யாணம் பண்ணி மட்டும் ப்ரே பண்ணி மாற்றிடுவீங்க கல்யாணம் பண்ணுறதுக்கு மெண்ணுக்கு அவங்க அப்பாவோ அவங்க அம்மாவோ அந்த பெண்ணுக்காக ரொம்ப ப்ரே பண்ணாங்களே இந்த கேரக்டர் மாறணும் இப்படி மாறணும்னு ப்ரே பண்ணாங்களே ஏன் மாறல நீங்கள் சொல்கிறீங்க ப்ரே பண்ணால் மாறிடுவாங்கன்னு நம்ம ப்ரே பண்ணால் மாறிடும் என்றால் இந்த உலகத்துக்காக நம்ம ப்ரே பண்ணுற எல்லாரும் மாறிட்டாங்களா அவனுக்குன்னு ஒரு வில் பவர் கொடுத்துருக்காரு அவவனுக்கு சுய புத்தி கொடுத்துருக்கிறாரு அந்த சுய புத்தியை கடவுள் போய் வாசப்படி நின்று தான் கவுத்தட்டுவார் அவன் திறந்து கொடுத்தா தான் கடவுள் கிரி செய்ய முடியும் அவங்க அவங்க திறந்து கொடுத்தா தான் கிரீஸ் செய்ய முடியும் ஒருவேளை நீங்கள் கவலைப்படலாம் இத்தனை வருஷம் என் ஹஸ்பண்டுக்காக ப்ரே பண்ணுறேன் இத்தனை வருஷம் அவங்க போய் மாற மாட்டாங்க மாற மாட்டாங்க ஆனால் அவங்க ப்ரேயர் வீணாக போகுமா வீணாக போகாது காட் இஸ் ஒர்க்கிங் பட் தட் பர்சன் அவங்க இடம் கொடுக்குற வரைக்கும் அந்த காரியங்கள் நடக்காது அப்படி நடக்க வைக்கிறதுக்கு வேறு வேறு விதமும் இருக்குது ப்ரேயர் மட்டும் போதாது வேறு வேறு விதம் இருக்குது நாவை சரியாக உபயோகப்படுத்தணும் ஆக்ட் ஆஃப் லவ் செய்யணும் அன்பின் செயல்களை செய்யணும் நிறைய விஷயங்கள் இருக்குது அன்பின் மொழிகள்னு சொல்லி ஐந்து மொழிகள் இருக்குது ஃபைவ் லேங்குவேஜஸ் ஆஃப் லவ் கேரி சாப்மேன் எழுதின ஒரு புத்தகம் இருக்குது படி படித்து பாருங்கள் இப்படி அன்பு காட்டுனா நம்மளோட ஸ்பௌஸ் நம்மளோட கணவனோ நம்மளோட மனைவியோ அவங்க அட்டாச் நம்ம கூட இணைக்கப்பட்டதை ஃபீல் பண்ணுவாங்களாம் ஸோ வெறும் ப்ரேயரை வச்சு எல்லாம் சரியாக்கிடலாங்க நான் ப்ரே பண்ணி எல்லாம் சரியாக்கிறேன்னு இப்படி இருக்காருண்ணா ஒரு சில பெண்கள் ப்ரே பண்ணி சரியாக்கிறவன்னு தான் புதுசக்கட்டை வாயடிச்சுக்கிட்டே இருக்கான் வாயாடிக்கிட்டே இருக்காங்க மரியாதை எல்லாம் பேசுகிறாங்க எப்படி அவர் சரியாகுவார் ப்ரே பண்ணி சரியாக்கிருவேன்னு சொல்லி ப்ரே பண்ணிகிட்டு இருக்க ஒரு சில புருஷனுங்க தான் மனைவிகிட்ட பாசமாகவே நடக்கிறது இல்லை நேரம் கொடுக்கறதே இல்லை எப்படி சரியாகும் உங்கள் பிள்ளைங்கள்கிட்ட நீங்கள் நேரம் கொடுக்கலன்னா எப்படி சரியாகும் ப்ரே பண்ணால் மட்டும் எப்படி சரியாகும் வேறு வேறு விதத்தை ப்ரே பண்ண பிறகு பரிசுத்தாவின் வழிநடத்தலோடு வேறு வேறு காரியங்களை செயல்படுத்துங்க அப்போ சரியாக சான்ஸ் இருக்குது ஓகே ஸோ இந்த இருபது காரியங்களை உங்கள்கிட்ட சொல்கிறேன் நான் இந்த பட் நான் இதை நோட்ஸ் எழுதும் போது எனக்கே ரொம்ப பிரயோஜனமாக இருந்துச்சு உங்களுக்கு நிச்சயமாக பிரயோஜனமாக இருந்திருக்கும் ஓகே தேவனை அறிகிற அறிவுக்கு விரோதமாக நம்மக்குள்ளே கட்டப்பட்டிருக்கிற எல்லா பொய்களும் உடைக்கப்படுவதாக சத்திய ஆவிக்கு விரோதமாக நாங்கள் நம்பின திருமணத்தை குறித்ததான நம்புன தவறான நெகட்டிவான காரியங்களை எல்லாத்தையும் இயேசுவின் நாமத்தில் நிர்மூலமாக்கி சத்தியத்தை நம்பவும் சத்திய ஆவிக்கு ஒப்பு கொடுக்கவும் நெஜத்துக்குள்ளே வரவும் அன்று வரை இந்த முதல் பாடத்தில் அப்பா நாங்கள் எங்களை ஒப்பு கொடுக்குறோம் உங்கள் கிருபை எங்களோடு கூட இருப்பதாக கிருபைனால் எங்களை பலப்படுத்துங்க பரிசுத்தாவி மூலமாக எங்களுக்கு போதிங்க விசேஷ ஞானத்தை குடும்ப வாழ்க்கைக்குரிய ஞானத்தை எனக்கும் இந்த பிள்ளைகளுக்கும் தந்தர்ல நம்ம ஜெபிக்கிறேன் இதை பார்த்து கொண்டுட்ட ஒவ்வொரு ஊழியக்காரர்களுக்கு தருவீராக தேவ பிள்ளைகளுக்கு தருவீராக நன்றி அப்பா உங்களை விசுவாசிக்கிறோம் எங்களுடைய குடும்ப உறவுக்காக நாங்கள் உங்களை விசுவாசிக்கிறோம் நம்மிடத்துல இருந்து அருளப்பட்ட கிருபைகள் ஞானங்கள் அன்பு இவைகள் எல்லாம் திருமண உறவுல பெரிதான ஒரு தாக்கத்தை நல்ல ஒரு இன்ஃப்ளூன்ஸை நல்ல ஒரு இம்பேக்டை ஏற்படுத்தும் என்று நான் நம்புகிறேன் அப்பா இதை பார்த்துக்கிட்டு இருக்கிற ஒவ்வொரு குடும்பத்தையும் ஒவ்வொரு தனிப்பட்ட பிள்ளைகளையும் இயேசு கிறிஸ்து ரத்தத்துக்கும் பரிசுத்த ஆவிக்கும் தேவனுடைய வார்த்தைக்கும் நான் ஒப்பு கொடுக்கிறேன் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் குமாரனாகிய இயேசு கிறிஸ்துடைய கிருபையும் பரிசுத்தாவின் உறவு எங்கள் அனைவரோடு கூட இருப்பதாக ஆமேன் 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 God bless you.